அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தேவன் தாமை இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக இந்த தினத்தியானத்தை செய்ய இருக்கிறோம் இந்த தினத்தியானம் தொடர்ச்சியாக நடைபெற நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திலும் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இந்த நாளின் சிந்தனைக்காக நாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர் முது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்பதை நாம் தொடர்ச்சியாக கடந்த மாதங்களிலே இந்த சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை நாம் சிந்தித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர் முது பிரமாணங்களை எனக்கு போதியும் விசேஷமாக என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது என்று சொல்லும்போது இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய சமூகத்தில் தெளிவாகவும் மாய்மாலம் இல்லாமலும் தன் இருதயத்தின் நிலையை தெரியப்படுத்துகிறான் தேவனுடைய சமூகத்தை என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக உண்மையாக மாய்மாலம் இல்லாமல் தெரியப்படுத்துகிறான் என்று பார்க்கலாம் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இருதயத்தின் நிலையை உண்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்னுடைய இருதயத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்னுடைய இருதயம் எதை சிந்திக்கிறது என்ன பாவ போராட்டங்கள் இருக்கிறது என்ன பலவீனங்கள் இருக்கிறது என்ன சோர்வுகள் இருக்கிறது என்ன நம்பிக்கை அற்ற நிலை இருக்கிறது என்ன யோசனை இருக்கிறது போன்ற அனைத்து காரியத்தையும் தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்தணும் என்னுடைய சிந்தனைகளை தெரியப்படுத்தணும் என்னுடைய ஆலோசனைகளை தெரியப்படுத்தணும் என்னுடைய இருதயத்தினுடைய முழு நிலையையும் தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுது தாவிது அப்படி தான் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இறுதியம் நினைக்கிற யோசிக்கிற அனைத்தையும் தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்தலாம் உதாரணமாக நம்ம ரெண்டு வேல் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பார்க்கும்போது பின்பு தாவீது கத்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அதற்கு கத்தர் போ என்றார் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவிதை கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார் இப்போ தாவிதை என்ன சொல்கிறேன்னா ஒரு இடத்த நான் யூதாவின் பட்டங்கள் கொண்டு போகலான் இருக்கேன் போகலாமா போகலாம் அப்படின்னா எங்கே போகலாம் இப்போ முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை பற்றி அவன் பேசுகிறான் எப்படி ஒரு நோயாளி டாக்டர்கிட்ட போயிட்டு என்னுடைய பலவீனங்கள் என்ன என்று முழுமையாக வெளிப்படையாக சொல்றானோ அதே போல ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய நிலையை தன்னுடைய இருதயத்தின் நிலையை உண்மையாக வெளிப்படை தன்மையாக மாய்மாலம் இல்லாமல் தெரியப்படுத்த வேண்டும் இப்படி தெரியப்படுத்துவது விசுவாசத்தையும் நான் தேவனை சார்ந்திருக்கிறேன் என்பதையும் காட்டுகிறது நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கும்போது மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று சொல்கிறார் அதே போல் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பார்க்கும்போது உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை சவையப்படுத்துவார் உன்னுடைய வழிகள்லாம் அவனுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்கிறார் அதே போல் நம்ம ஏசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார் ஏசாயா இருபத்தொம்போது பதினஞ்சு தங்கள் ஆலோசனையை கத்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்த காலத்தில் நடப்பித்து நன்மையை காண்கிறவர் யார் நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய ஆலோசனையும் என்னுடைய இருதயத்தையும் மறைச்சி வச்சு எனக்கு என்னை என்னை யாருக்கு தெரியும் என்று யோசிக்கிறவனுக்கு ஐயோ என்று சொல்கிறேன் தேவனுக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் தேவன் அந்த விசுவாசத்தையும் அவரை சார்ந்திருப்பதையும் கா காண்பிக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்களும் நானும் நம்மளுடைய இருதயத்தை அவருக்கு தெரியப்படுத்துகிறோமா நீங்களும் நானும் நம்மளுடைய இருதயத்தினுடைய எல்லாவற்றையும் தேவனுடைய ச தேவன்கிட்ட சொல்கிறோமா அநேக நேரத்தில் நம்மளுடைய பாவங்கள் நம்ம சொல்கிறதே இல்லை அநேக நேரத்தில் நம்மளுடைய பாவங்கள் நம்ம அறிக்கிறது இல்லை உண்மையாக நம்ம செய்கிற பாவத்தெல்லாம் நம்ம அறிக்கிறதே இல்லை உண்மையாக நம்ம செய்கிற எப்படி செஞ்சோமோ அதை அறிக்கிறதில்ல ஒரு பார்ட் ஆஃப் பாவத்தை மட்டும் தான் சொல்கிறோமே தவிர முழுமையான பாவத்தைலாம் சொல்கிறதில்ல நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூணு சொல்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் தன் பாவங்களை மறைக்கிறவன் என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச பாவத்தை மறைச்சேன்னா எனக்கு வாழ்வு கிடையாது உங்களுடைய பாவத்தை மறைக்காதீங்க தேவனுடைய சமூகத்தில் மாய்மலம் இல்லாமல் உண்மையாய் தெளிவாய் தெரியப்படுத்துங்க அவர் அவங்களுடைய பாவத்தை மறை மன்னிக்கிறார் அவர் அவங்களுடைய பாவத்தை மன்னித்து மீட்பு கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா யோசனைகளையும் உங்களுடைய இருதயத்தினுடைய முழு நிலையும் அவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் தேவன் நம்மளுடைய ஜபத்தை கேட்கிறார் ஜோமனுங்க காலில் எழுச்சி நீ காலில் எழுச்சி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள் ஆனவர் என்னுடைய இருதயம் இப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கு எனக்கு உதவி செய்யுங்க அவருடைய ஜபத்தை கேட்டு அவர் அவருடைய கட்டளைகளை உங்களுக்கு பொதிப்பார் இப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராங்க ஆமே